இன்றைய செய்திகள். இரண்டு நாட்களுக்குள் பிரதமர் பதவியிலிருந்து தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் விலக வேண்டும். பேரரசரிடம் அரசு சாரா இயக்கங்கள் மகஜர் சமர்ப்பிப்பு. COVID-19 பெருந்தொற்றை துடைத்தொழிப்பதில் நடப்பு தேசிய கூட்டணி அரசாங்கம் தோல்வி கண்டுவிட்டதையடுத்து மாட்சிமை தங்கிய மாமன்னரிடம் அரசு சாரா இயக்கங்கள் மகஜரை சமர்ப்பித்துள்ளனர். இதன் காரணமாக வெள்ளிக்கிழமைக்குள் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீனும் அமைச்சரவையின் அனைத்து அமைச்சர்களும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யாத பட்சத்தில் அனைவரின் வீட்டின் முன்புறமும் வெள்ளைக்கொடி பறக்கவிடப்படும் என அவர்கள் எச்சரித்தனர். இன்று இஸ்தான நிகார அரண்மனையின் மூன்றாவது நுழைவாயிலில் GBMRM கூட்டமைப்பினர் தங்களது மகஜரை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய கூட்டணி அரசாங்கத்தை விட மலேசியா சிறந்த ஒரு அரசாங்கத்தை பெற தகுதி உள்ளது. முன்னாள் அமைச்சர் ரஃபிடா அசீஸ் கருத்து. தேசிய கூட்டணி அரசாங்கத்தை விட மலேசியா சிறந்த ஒரு அரசாங்கத்தை பெற தகுதி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரஃபிடா அசீஸ் கருத்து கூறினார். தற்போது நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. மக்களால் தேர்வு செய்யப்படாத பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமைத்துவம் ஆற்றல் மிக்க அரசாங்கமாக இல்லை என அவர் கடுமையாக சாடினார். பின் வழியாக வந்து அரசாங்கத்தை கைப்பற்றிய தேசிய கூட்டணி அரசாங்கம் நிர்வாகத்தில் மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக தேசிய கூட்டணி அரசாங்கத்தை விட சிறந்த ஒரு அரசாங்கம் மலேசியாவிற்கு அமையும் தகுதி உள்ளதாக அவர் தெரிவித்தார். COVID-19 தொற்று தினசரி எண்ணிக்கை 20,000 வரை எட்டப்படலாம். மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை. நாட்டில் COVID-19 தொற்று தினசரி எண்ணிக்கை 20,000 வரை அதிகரிக்கும் என சுகாதார நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பானது இந்த இரு வாரங்களில் நிகழும் சாத்தியமும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வைரலஜி நிபுணர் குமிதா தேவதாஸ் கூறுகையில், டெல்டா வகையிலான உருமாறிய கொரோனா தொற்று மற்ற உருமாறிய தொற்றை விட அபாயகரமாக உள்ளது. தற்போதுள்ள சூழலில் நாட்டில் தினசரி மரண எண்ணிக்கையும் 200 வரை பதிவாகும் என அவர் எச்சரிக்கை விடுத்ததாக ஃப்ரீ மலேசியா துடைய செய்தித்தளம் செய்தி வெளியிட்டுள்ளது. சிறார்கள் சித்திரவதை சம்பவங்கள் நெகிரி செம்பிலானில் அதிகரிப்பு. சிறார்கள் சித்திரவதை சம்பவங்கள் நெகிரி செம்பிலானில் அதிகரித்துள்ளதாக நெகிரி செம்பிலான் மாநில சமூக நல இலாகாவின் இயக்குநர் ரோஸ்னா சார்டி கூறினார். இதுவரை 85 சம்பவங்கள் பதிவாகிய வேளையில் அதில் 36 சம்பவங்கள் பாலியல் தொடர்புடைய சம்பவங்களாகும். உளவியல் ரீதியாக சித்திரவதை 4 சம்பவங்களும் பெற்றோர்கள் உட்படுத்திய 4 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சிறார் சித்திரவதை விவகாரம் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாகும். சிறார்களின் நலனில் அனைவரும் முழு அக்கறையும் கருணையும் கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு பொருட்களை மருத்துவ நிறுவனங்கள் ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும். பினாங்கு இந்து இயக்கம் கோரிக்கை. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வா களைமணி. மருத்துவ நிறுவனங்கள் பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று பினாங்கு இந்து இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் நிலவி வரும் நோய் கிருமிகளின் தாக்கம் மிகவும் உச்சக்கட்டத்தில் உள்ளதால் பல்வேறு சமூக சமய அமைப்புகளும் தன்னார்வம் கொண்ட பொதுமக்களில் பலரும் வீடு வீடாக சென்று உணவு பொட்டலங்களை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகிறது. இத்தகையவர்களுக்கு மருத்துவ நிறுவனங்கள் பாதுகாப்பு அம்சங்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று அதன் தலைவர் ப. முருகையா வலியுறுத்தியுள்ளார். இக்காலகட்டத்தில் தன் வருமானத்தை இழந்து நிற்கும் தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் இலவச உணவு பொட்டலங்களை வைத்து தேவைப்படுவோருக்கு வழங்கி வருகிறது. இதுபோன்ற சேவைகளை பினாங்கு இந்து இயக்கம் கடந்த ஆண்டு தொடங்கி வழங்கி வருவதாக ப. முருகையா சொன்னார். COVID-19 தாக்குதலின் போது பலர் திக்கென்று தவித்த நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து பல வகைகளில் உணவு, மருத்துவ பொருட்கள், ஆடைகள் மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் ஏழை மக்களுக்கு அதிகப்படியான உணவு வகைகள் தான் கிடைக்கிறது தவிர தற்போதுள்ள நோய்க்கு முக்கியமாக தேவைப்படும் மருத்துவ பொருட்கள் கிடைப்பதில்லை. பலர் தன் வருமானத்தை இழந்து மிகவும் தவிக்கின்றனர். முகக்கவசங்கள் கிழிந்தும் அல்லது அழுக்கு நிறைந்த நிலையிலும் உபயோகித்து வருவதை அண்மையில் பினாங்கு இந்து இயக்கம் அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளது. இதற்கு காரணம் இந்த மக்களுக்கு போதுமான பணவரவு இல்லாததையாகும். ஆகவே பினாங்கு இந்து இயக்கம் இந்த தர்ம சங்கடமான வேளையிலே கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR எனும் மருத்துவ நலன் காக்கும் நிறுவனங்களிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்க விரும்புகிறது. ஏழை மக்களுக்கு மருத்துவ பொருட்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. இக்கோரிக்கைக்கான காரணம் என்னவெனில், பல தனியார் மருத்துவமனைகளும் மருந்தகங்களும் முகக்கவரிக்கு கூட கட்டணம் வசூலிக்கின்றனர். இதில் குறிப்பாக
முதியோர் இல்லங்களில் இருந்து மருத்துவ சோதனைக்கு வரும் நோயாளிகளிடமும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆகவே மருத்துவ நிறுவனங்கள் சில உயர்தர வியாபார நிறுவனங்களின் உதவியுடனும் சில பொது அமைப்புகளின் ஒத்துழைப்புடனும் ஒன்றிணைந்து ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ உதவிகள் செய்து தர வேண்டும் என்று இயக்கத் தலைவர் ப. முருகையா கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் இன்று கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 11,618 பதிவு. சிலாங்கூரில் அதிகப்படியாக 5,051 தொற்று எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது. நாட்டில் இன்று கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 11,618 பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலாங்கூரில் அதிகப்படியாக தொற்று எண்ணிக்கை 5,051 பதிவானது. கோலாலம்பூரில் தொற்று எண்ணிக்கை 1,749 பதிவானது. நெகிரி செம்பினானில் தொற்று எண்ணிக்கை 1,537 பதிவாகிய வேளையில் பஹாங் மாநிலத்தில் தொற்று எண்ணிக்கை 400 பதிவானது. நாட்டில் இன்று ஒட்டுமொத்தமாக கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 867,567 பதிவானது. பிரதமர் தான்சிரி முஹிதீன் யாசினுக்கு நாங்கள் பிளவுபடாத ஆதரவினை வழங்குகிறோம். அமைச்சரவையினர் ஒருமித்த ஆதரவு. நடப்பு தேசிய கூட்டணி அரசாங்கத்தின் பிரதமரான பிரதமர் தான்சிரி முஹிதீன் யாசினுக்கு அமைச்சரவையினர் பிளவுபடாத ஆதரவினை வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். நாட்டின் நடப்பு சூழலை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். அம்னோ தேசிய கூட்டணி அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆதரவினை வாபஸ் பெற்ற பிறகும் அமைச்சரவையினர் அனைவரும் ஒருமித்த குரலாக பிரதமர் தான்சிரி முஹிதீனுக்கு ஆதரவளிப்பதாக கூறினர். நடப்பு அரசாங்கத்தின் தேசிய மீட்பு திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கில் உள்ளது. இந்த இலக்கானது மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே அனைவரும் பிரதமருக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.